ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன் ஜீரோ பார்க்கலாம் அப்போ நம்மக்கிட்ட ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஓகேவா இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை அதோட காம்போனன்ட்ஸை வச்சு கம்பேர் பண்ண சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எஃப் வெக்டார் இஸ் வெக்டார் எம்னு நம்மளுக்கு தெரியும் அது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி மாஸ் ஸோ அது ஒரு பாசிட்டிவ் நம்பர் அப்போ எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம்என்டி ஏ வெக்டாராக அதோடய காம்போனன்ட்ஸாக எப்படி எழுதலாம் அப்போ ஒரு த்ரீ டைமென்ஷனல் கோஆர்டினேட் சிஸ்டம் எடுத்துக்கலாம் ஓகேவா அப்படி எடுத்துக்கிட்டால் எஃப்எக்டாரை வந்து எப்படி அதோட மூணு காம்போனன்ட்ஸை எழுதலாம் அப்படின்னா எஃப்எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எஃப்ஒய் கேப் ப்ளஸ் எஃப்இஸ் கே கேப் ஆமாம் இல்லையா அதே மாதிரி எம்என்டிஏ அப்போ இந்த பாசிட்டிவ் நம்பர் இந்த ஸ்கேலார் இதில் எதையும் மாற்ற போகிறது இல்லை அதுக்கு டேரக்ஷன் கிடையாது ஸோ இது எப்படி எழுதலாம் எம்ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் எம்இ ஒய் ஜேகேப் ப்ளஸ் எம்ஏஇஸ் அட் கே கேப் இது மாதிரி எழுதலாமா சரி ஏன்னா இங்கே ஆக்சலரேஷனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும் த்ரீ டிஃப்ரெண்ட்டாக அந்த மூணு காம்போனென்ட்ஸ் இருக்கும் மாஸ் வந்து எல்லா இடத்துலையுமே என்னது சேம் தான் ஓகேவா சார் அப்போ இதை வச்சு நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது இந்த ஈக்குவேஷனில் எஃப்எஸ்இக்வல் டு எம்ஏனால் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம் இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த காம்போனண்ட்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் வெக்டாஸ் இல்லை நம்ம என்ன பார்த்தோம் ஏ இஸ் ஈக்குவல் டு பினா ஏயோட எக்ஸ் காம்போனட்டும் பியோட எக்ஸ் சேம் அதே மாதிரி ஏயோட ஒய் காம்போனட்டும் பியோடய ஒய் காம்பனட்டும் சேம் அப்போ இதை வச்சு நம்ம என்னென்னு சொல்லலாம் எஃப் எக்ஸும் எம்ஏஎக்ஸும் சேம் ஓகேவா அதே மாதிரி எஃப்ஒயும் எம்ஏ ஒய்யும் சேம் எஃப் இசட்டும் எம்ஏஇஸ் அட்டும் சரி சரியா அப்போ ஃபோர்ஸோட எக்ஸ் காம்போனண்ட்டும் அது எதுக்கு ஈக்குவல் மாஸுன்ட்டு ஆக்சிலரேஷனோட எக்ஸ் காம்போனன்ட் அதே மாதிரி எஃப்ஓஇ இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆக்சிலரேஷனோட ஒய் காம்போனன்ட் ஓகேவா அப்போ இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படின்னா இதை காம்போனண்ட்டாக எப்படி எழுதலாம் பி எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் கேப் ப்ளஸ் பிஇஸ் கே கேப் is equal to இதெல்லாம் என்னது ஜீரோ தான் அப்ப i கேப்லயும் அதோட மேக்னிடியூட் ஜீரோ தான் प्लस j கேப்லயும் ஜீரோ தான் प्लस k கேப்லயும் ஜீரோ தான் அப்ப என்ன நடதலாம் px = 0 py = 0 pz = 0 ஓகேவா ஏனா இது ரெண்டும் ஈக்குவல் அபடினா இதோட காம்போனென்ட்ஸ் என்னதான் ஈக்குவல் ஓகேவா थैंक यूပါ